ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அக்கௌண்டன்சியில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஒரு சாதாரண ஒரு சம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நல்ல சம் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஷோ தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபார் ராணி ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000, குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ் 10,000, பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 6,000, பெய்டு கிரெடிட்டர்ஸ் பை கேஷ் 8,000. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ராணின்றவங்க ஆட்டோமொபைல்ஸில் டீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து 80,000 வச்சுக்கிட்டு, கேஷ் வச்சுக்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 80,000ன்றது கேபிட்டல். சரி, அடுத்தது குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷ்கிட்டருந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரெடிட்டுக்கு. சரி, அது வந்து 10,000. அடுத்தது பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 6,000. 6,000க்கு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பெய்டு கிரெடிட்டர்ஸ் பை கேஷ். இப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த கிரெடிட் அந்த ரமேஷ்ன்றவங்க கிரெடிட்டர், அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு கேஷ் 8,000 கொடுத்துருக்குறாங்க. 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 8,000 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதில் எதது அசட்டு எதது லைபிலிட்டி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். பாருங்கள், கேஷ்ன்றது அசட், அடுத்தது குட்ஸு இது ஸ்டாக்னு சொல்லுவாங்க அது வந்து அசட், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அதுவுமே அசட். இந்த கேஷு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் மூணும் ஃபர்னிச்சர், இது அசட். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லைபிலிட்டிஸ். இந்த லைபிலிட்டிஸ்க்கு முன்னாடி இந்த கேஷ் ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலுக்கு போகும். கேபிட்டலும் லைபிலிட்டி தான், கிரெடிட்டர்ஸும் லைபிலிட்டி தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடணும். இது இன் தி புக்ஸ் ஆஃப் ராணி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டு, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஒரு கலம், நெக்ஸ்ட்டு அசட்டுக்கு ஒன்று, லைபிலிட்டிக்கு ஒன்று. இந்த கேபிட்டலும் கிரெடிட்டர்ஸும் லைபிலிட்டி, இது லைபிலிட்டி, இதான் மூணும் அசட். கேஷு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் மூணுமே அசட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ எத்தனை அசட் இருக்குதோ அத்தனை கலம் நம்ம கொடுத்துடணும். அதே மாதிரி லைபிலிட்டிக்கு எத்தனை கலம், கேபிட்டலும் இந்த கிரெடிட்டர்ஸ் தான் இருக்குது, அந்த ரெண்டுக்கும் ஒரு கலம் கொடுத்துடணும். இது லைபிலிட்டி சைடு, இது அசட் சைடு. அசட் சைடுக்கு மூணு கலம் கொடுக்கணும், ஏன்னா மூணு அசட் நம்மக்கிட்ட இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 சொல்கிறாங்க இல்லையா, இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதணும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், இந்த கேஷ் இடத்துல 80,000 போட்டணும். ஸ்டாக்கும் ஃபர்னிச்சரும் இன்னும் வரல, அதனால் இது ரெண்டையும் விட்டுட்டு கேபிட்டல் வந்து இந்த 80,000 அப்படியே கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அடுத்தது இது ஈக்குவேஷன் கொடுக்கணும். ஈக்குவேஷன் எப்படி கொடுக்குறதுனா, அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி, இந்த டோட்டல் லைபிலிட்டியும் டோட்டல் அசட்டும் டேலி ஆகணும். அப்போ தான் அதுதான் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த 80,000 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த கேபிட்டல் அப்படியே போட்டுக்கினீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். 80,000 இஸ் ஈக்குவல் டு 80,000. சரி, கிரெடிட் பர்ச்சேசஸ், இங்கே பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் ரமேஷன் சொல்கிறாரு இல்லையா, அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் காசு வெளியே போகாது, ஆனால் ஸ்டாக்கு உள்ளே வந்துடும், அதுதான் கடன் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறது. அதாவது காசு கொடுக்காது வாங்கிக்கிறது, சரக்கு வந்துடும் ஆனால் காசு போகாது. அதுக்கு பதில் என்ன வந்துடும்னா, கிரெடிட்டர்ஸ் வந்துடுவாங்க. கிரெடிட் பர்ச்சேசஸில் ஸ்டாக்கில் 10,000 இந்த 10,000 போட்டுடணும், அடுத்தது அதே 10,000 கிரெடிட்டர்ஸில் போடணும். இங்கே கடன் கொடுத்தவங்க, அதனால் அவங்கள தான் கிரெடிட்டர்ஸ்னு சொல்கிறோம். கிரெடிட்டர்ஸில் 10,000, ஸ்டாக்கு 10,000 வந்துடுச்சு. அடுத்தது இப்போ ஈக்குவேஷன் போகணும். இந்த பாருங்கள், இந்த 80,000 அப்படியே இறக்கிக்கோங்க, இந்த 10,000 இறக்கிக்கோங்க. இந்த 80,000 இந்த 10,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் டேலி ஆகும். 80 + 10 = 90, 80 + 10 = 90, 90,000 இஸ் ஈக்குவல் டு 90,000 ஆகிடும். அடுத்தது பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், காசு கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறாங்க, அது 6,000 வாங்கியிருக்கிறாங்க. அப்போது காசு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, காசு கொடுக்குறாங்கன்னாக்கா காசு வந்து இதில் லெஸ் ஆகும், 6,000 லெஸ் ஆகிடும். அப்போது 80,000 - 6,000 பண்ணிடணும். இந்த ஃபர்னிச்சர் உள்ளே வந்துடும், இந்த காசு கொடுத்து வாங்கின ஃபர்னிச்சர் உள்ளே வந்துடணும், ஃபர்னிச்சரில் இந்த 6,000 போட்டுடணும். அதாவது 80,000 இந்த 6,000 போயிடுச்சுன்னா 75,000, இது 10,000 அப்படியே இறக்கிக்கோங்க, இந்த 6,000 அப்படியே இறக்கிக்கோங்க, இந்த 80,000 இந்த 10,000. இப்போ ஈக்குவேஷன் என்னன்னாக்கா, 74 + 10 = 84 + 6 = 90,000 இந்த அசட்டில் ஆயிடுச்சு. இங்கே 10 + 80 = 90,000 லைபிலிட்டிஸில் ஆயிடுச்சு. சரி, பெய்டு கிரெடிட்டர்ஸ் பை கேஷு, கிரெடிட்டர்ஸ் இந்த 10,000 இருக்கிறாங்களே அவங்களுக்கு 8,000 கொடுக்குறாங்க. எதுலேருந்து கொடுப்பாங்க, கேஷ் எடுத்து தான் தருவாங்க. கேஷ்லேருந்து 8,000 எடுத்து கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா கேஷில் 8,000 லெஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த கிரெடிட்டர்ஸும் 8,000 கொடுத்துறோம் இல்லையா, அந்த கிரெடிட்டர்ஸும் 8,000 லெஸ் ஆயிரும். அப்போது 74 - 8 வந்து 66. 66,000 இங்கே போடுங்க, 10,000 இங்கே, 6,000 இங்கே, 80,000 இங்கே, 2,000 இங்கே. ஈக்குவேஷன் பாருங்கள், 66 + 10 = 76 + 6,000 இது வந்து 82,000 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 82,000. இதுதான் ஈக்குவேஷன். அடுத்த சம்மர் அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.